ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு நிறைய பேரோட லக்கி நம்பரான 7 நம்பரை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். ரிஷிகள் மொத்தம் 7 பேருன்னு சொல்லுவாங்க. இவங்க பேரை கேட்கறதுக்கே நம்ம கண்டிப்பாக புண்ணியம் செஞ்சுருக்கணுங்க. அகத்தியர், காசிபர், அத்திரி, பரத்வாஜர், வியாசர், கௌதமர் மற்றும் வசிஷ்டர். அடுத்ததா இன்னும் சிறப்பு வாய்ந்த கன்னிமார் சாமின்னு எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் அவங்களோட பேரை வாங்க பார்க்கலாம். அவங்களும் 7 பேர் தாங்க. பிராமி, மகேஸ்வரி, கௌமாரி, வைஷ்ணவி, வராகி, இந்திராணி மற்றும் சாமுண்டி. அடுத்ததா முக்கிய தலங்கள் மொத்தம் 7ங்க. வாரணாசி, அயோத்தி, காஞ்சிபுரம், மதுரா, துவாரக, உஜ்ஜயினி, ஹரித்வார். நதிகளும் 7 தான். கங்கை, யமுனை, கோதாவரி, சரஸ்வதி, நர்மதா, சிந்து மற்றும் காவிரி. வானவிலோட நிறங்கள் 7ங்க. வாரத்தோட நாட்களும் 7. மழையோட வகைகள் 7 சொல்லுவாங்கங்க. சம்வர்த்தம், ஆவர்த்தம், புஷ்கலாவர்த்தம், சங்கராதித்தம், துரோணம், காலமுகி, நீல வருணம். பெண்களோட புருவங்களையும் 7 வகையாக பிரிச்சிருக்காங்க. ஆண்கள் மட்டும் என்னங்க, அவங்களோட புருவங்களையும் 7 தாங்க பிரிச்சிருக்காங்க. அடுத்ததா கொள்ளும் கொடிய பாவங்களும் 7 தானா? ஆணவம், சினம், பொறாம, காமம், பெருந்துணி, சோம்பல், பேராசன, அக்தையும் வகைப்படுத்தி வச்சிருக்காங்க. நம்ம இன்னைக்கு 7 நம்பரை சிறப்பை பற்றி பார்த்தோம். இன்னொரு நாளைக்கு வேற ஒரு நம்பரோட சிறப்புகளை பார்க்கலாம். இந்த சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.